வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடியேன். திவ்ய தேசங்கள் என்ற தலைப்பிலே வைணவ திருத்தலங்கள், ஆழ்வாராதிகளால் பாடல் பெற்று மங்களாச்சாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்கள். அந்த வகையிலே நான் இன்று அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் சுவாமியின் திருநாமம் சௌரி ராஜபெருமான். தாயாரின் பெயர் கண்ணபுர நாயகி. தீர்த்தமோ நிஸ்திய புஷ்கர்ணே. ஊரின் பெயர் கண்ணபுரம். மாவட்டம் நாகை மாவட்டம். மங்களாச்சாசனம் செய்த ஆழ்வார்கள் பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவர்களால் மங்களாச்சாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். இங்கே வைகாசி மாதத்திலே 15 தினங்களும் மாசியிலே 15 தினங்களும் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெறும். இங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்களிலே மிகவும் விசேஷமான திருவிழா ஒவ்வொரு மாதமும் அமாவாசையின் பொழுது உச்சிக்கால பூஜையிலே சுவாமி வீதி விழா வருகின்ற பொழுது அவருடைய முடி தரிசனம் காணலாம். இவருக்கு ஏன் சௌரிராஜ பெருமாள் என்ற பெயர் வந்தது என்றால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் வாலிப வயது, அவருக்கு பெயர் ஸ்ரீதரன் என்று பெயர். என்ன செய்யலாம், காமம் என்பது எறும்புக்கும் உண்டு யானைக்கும் உண்டு. அந்த அர்ச்சகருக்கு ஒரு பெண்ணின் மீது காதல், அந்த பெண்ணுக்கு இவர் மீது காதல். அந்த அம்மாவின் பெயர் மஞ்சரி என்ற பெண். சொல்லியிருக்கிறார், சுவாமிக்கு சூடிய மாலையை எனக்கு தரக்கூடாதான் இருக்கா. காதலியின் மீது உள்ள பாசத்தினாலே பகவானுக்கு சூட்டிய மல்லிகை மலர் மாலையை தன் காதலிக்கு சூட்டினான் ஸ்ரீதரன் என்ற அர்ச்சகர். அந்த நேரத்தில் அர்த்தயாம பூஜை மன்னன் வந்துவிட்டார். மன்னன் வந்தவுடனே மன்னனுக்கு மாலை போட வேண்டும், மாலை இல்லை. அப்பொழுது காதலிக்கு சூட்டிய மாலையை அவசரமாக பகவானுக்கு சுற்றி பகவான் கழுத்திலே இருந்த மாலையை எடுத்து மன்னனுக்கு சூட்டினார் அர்ச்சகர். அப்பொழுது அதிலே ஒரு முடி இருந்தது, தலைமுடி. மன்னன் சீற்றம் கொண்டார். அர்ச்சகரே, பகவானுக்கு நிவேதனம் செய்து சாத்தக்கூடிய மாலையை கவனிக்க கூடாதா, அதிலே தலைமுடி இருக்கிறதே என்ன என்றார். அவசரத்திலே அர்ச்சகர் சொல்லிவிட்டார், சாமியின் தலையிலே முடி இருக்குன்றார். மன்னன் சீற்றம் கொண்டான். நாளைக்கு நான் வருவேன், முடியை காட்டணும்னார். நிச்சயமாக காட்டுறேன். அர்ச்சகர் சென்றால், பகவானே நான் தவறு செய்து விட்டேன், குழந்தைகள் செய்யும் குற்றத்தை தாய் பொறுப்பதைப் போலே என்னை மன்னனிடத்திலிருந்து காத்து ரட்சிக்க வேண்டும், இல்லை என்றால் மன்னன் எனக்கு தண்டனை தருவான் என்று முறையிட்டார். கருணை கடலாகிய மகாவிஷ்ணு காக்காது விடுவாரா? அந்த நேரத்திலே பகவானுடைய தலையிலே இயற்கையிலே சில முடிகள் இருந்திருக்கின்றது. மன்னனும் பார்வையிட வந்தான். மன்னன் பார்த்தபொழுது முடி இயற்கையாக இருந்தது. மன்னன் பார்த்தான், ஏதாவது பொய் வேடமிட்டு ஒட்டக்கூட வைத்திருப்பார்கள் என்று சொல்லி ஒரு முடியை புழுத்து இழுத்திருக்கிறான். இழுத்த பொழுது முடி வந்ததோடு இரத்தமும் கொப்பளித்திருக்கின்றது. அப்பொழுதுதான் மன்னன் பார்த்து, இந்த அர்ச்சகருக்காக பகவான் இத்தனை தூரம் கருணை செய்கின்றானே, அதாலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லி இவருக்கு சௌரிராஜ பெருமான் என்ற பெயரை சூட்டினார்கள். சௌரி என்றால் ஒரு பொருள் முடி, ஒரு பொருள் அழகு, இரண்டும் உடைய பகவான் இந்த சௌரிராஜ பெருமான். விபீஷணாழ்வாராகப்பட்டவர் இலங்கை வேந்தன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு உளவாக இருந்து இராவண சம்ஹாரத்துக்கு துணை புரிந்த உத்தமன். அப்பேற்பட்ட விபீஷணாழ்வாராகப்பட்டவர் பகவானிடத்திலே கேட்டார், பகவானே, உன்னை ஸ்ரீரங்கத்திலே உன்னுடைய சயனத்தை கண்டு ரசித்தேன், உன்னுடைய நடை அழகை நான் காண வேண்டும் என்றான். அப்பொழுது பகவான் சொன்னார், விபீஷணா, கண்ணபுரத்துக்கு வா, என் நடை அழகை பார்ப்பேன்னார். அதாலே ஒவ்வொரு நாளும் அமாவாசையின் பொழுது உச்சி வேளையிலே பகவான் நடை தரிசனம் செய்து காட்டுவார். அது மிகவும் விசேஷமான வழிபாடு. இங்கே வசு என்று சொல்லப்பட்ட ஒரு மன்னன், அந்த மன்னனாகப்பட்டவன் பகவானை பிரார்த்தனை செய்து பறக்கக்கூடிய ஆற்றலை பெற்றான்.
நினைத்து இடத்திற்கு ஆகாய மார்க்கமாக பறந்து செல்லக்கூடிய ஆற்றலை பெற்றதாலே அவனுக்கு உபரி சரவசுவு என்று பெயர். அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் மூண்டது. தேவர்களெல்லாம் உபரி சரவசை நாடுகின்ற பொழுது உபரி சரவசு ஆகப்பட்டவன் பராக்கிரமசாலி, மிகவும் வீரத்தோடு போரிட்டு அசுரர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து தேவர்களை காத்தான். அந்த நேரத்திலே இவர்கள் போரிட்ட களைத்த பொழுது பன்னெடுங்காலமாக பகவானை நினைத்து தவத்தை மேற்கொண்ட அடியவர்கள் எல்லாம் உடம்பு இளைத்து போய் கோரை புற்களைப் போலே ஆகிவிட்டார்கள். அப்படி கோரை புற்களைப் போலே ஆன பொழுது கோரை புற்கள் இருக்க இடத்திலே நீர்நிலை இருக்கும் என்று சொல்லி அந்த கோரை புற்களை அகழ்ந்து எடுப்பதற்காக வீரர்களாம் சென்று வெட்ட முற்பட்டார்கள். அப்பொழுது பகவான் வாலிபராக தோன்றி உபரி சரவசுடனும் அவருடைய சேனைகளுடனும் போரிட்டார். உபரி சரவசுவாகப்பட்டவன் எண்ணற்ற பானங்களை விட்டான். பானங்கள் அனைத்தும் பகவானின் திருவடியிலே வந்து சரணாகதி அடைந்தன. உபரி சரவசு ஞானத்தாலே அறிந்து ஆ மகாவிஷ்ணுவுடமா போரிட்டோம் என்று சொல்லி அடியற்ற மரத்தைப் போலே அவர் பதமலரிலே சிரமலரையும் கரமலரையும் ஒட்டித்து பகவானே வைகுந்த வாசா சிறியனின் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று சொன்னான். அந்த நேரத்திலே பகவானாகப்பட்டவர் அவனுக்கு இன்னருள் புரிந்தார். அப்பொழுது அவனது மனைவியின் வேண்டுதலை ஏற்று அமைச்சர்கள் ஆலோசனையின்படி அவன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்திலே இரண்டு தாமரை மலர்கள் தோன்றின. அந்த மலரை மகாராணியாகப்பட்டவள் நுகர்ந்து பார்த்தாள். மணிவயிறு வாய்த்து அவளுக்கு பிறந்த குழந்தைதான் பத்மினி. அந்த குழந்தையை பகவானாகப்பட்டவர் வெண் குதிரை வாகனத்திலே வந்து எப்படி திருப்பதி ஏழுமலையானாகப்பட்டவன் பத்மாவதி தாயாரை கரம்பற்றினாரோ அதை போன்று பத்மினியை கரம்பற்றி உபரி சரவசு என்ற மன்னனுக்கு முக்தி பேர் அளித்தார். ஜனக மகராஜனைப் போலே, சமுத்திர ராஜனைப் போலே, அதேபோல ஆகாசராஜனைப் போலே உபரி சரவசுக்கும் பகவானாகப்பட்டவர் வைகுந்தவாசன் காட்சி கொடுத்தார். அந்த காலத்திலே சோழ மண்டலத்தை ஆண்ட மன்னனுக்கு ஒருவர் இருந்தார். அவர்தான் முனையதரையர் என்று பெயர். அந்த முனையதரையர் என்பவர் 21 கிராமங்களுக்கு வருவசூல் செய்யக்கூடியவர். அந்த காலத்திலே வானம் பொய்த்தது. வானம் பொய்த்த பொழுது இவர் நிதி வசூலித்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தார். இப்படி அன்னதானம் செய்கின்ற பொழுது மன்னனிடத்திலே சென்று பிராதி செய்தார்கள். எப்படி தானிசா என்ற மன்னரிடத்திலே கோபண்ணா ராமருக்கு ஆலயம் எழுப்பி சிறை தண்டனை அனுபவித்தாரோ அதே போன்று அரிமர்த்தன பாண்டியனிடத்திலே மணிவாசகப் பெருமான் ஆவுடையார் கோவில் என்று சொல்லப்பட்ட திருப்பெருந்துறை ஆலயத்தை புதுக்கி அரிமர்த்தனன் மணிவாசகரை சிறையில் இட்டானோ அதே போன்று சோழ மன்னன் முனையதரையரை சிறையிலே இட்டான். அவனது தர்மபத்தனே சென்றார். சௌரிராஜ பெருமானிடத்திலே அழுதால், துழுதால், கதறினால், பதறினால், விண் அறிவு என கண்ணறிவு சொரிந்து வைகுந்த வாசனே, உன் பக்தர்களுக்கு என் கணவன் உள்ளன்போடுதானே அன்னதானம் செய்தார். 5 தினங்களிலே எனது கணவனை மீட்டித்தரவில்லை என்றால் நான் என் உயிரை போக்கிக் கொள்ளுவேன் என்றார். தன் பக்தர்களை கைவிடுவானா பரந்தாமன்? உடனே சோழ மன்னனுடைய கனவிலே தோன்றி, மன்னா, உன் புகழ் நிலைக்கும் பொருட்டு அன்னதானத்தை செய்தான் முனையதரையன். அவனை தாமதமின்றி சிறை நோக்கு என்று கனவிலே தோன்றி சொன்னார். சோழ மன்னன் பார்த்தான். சேவகர்களை அழைத்து முனையதரரை உடனே விடுதலை செய் என்றான். முனையதரையராகப்பட்டவர் விடுதலையான உடனே அவனது மனைவி எல்லையில்லாத மகிழ்ச்சி கொண்டு வீட்டிலே நெய் சொட்ட சொட்ட மிளகு வறுத்து முந்திரி பருப்பு வறுத்து அதிலே போட்டு அருமையான கமகமென்று மணக்கக்கூடிய ஒரு பொங்கல் செய்தாள். அந்த பொங்கலை தன் கணவனுக்கு நிவேதனம் செய்கின்ற பொழுது அவன் பார்த்தான், நமக்காக இத்தனை தூரத்துக்கு பகவான் அனுக்கிரகம் பண்ணி
சிறையிலிருந்து விடுவித்த அந்த பகவானுக்கு நிவேதனம் செய்வோம் என்று சொல்லி குசேல முனிவராகப்பட்டவர் இப்படி ஒரு கைப்பிடி அவளை எடுத்துக்கொண்டு அவந்தி நகரிலிருந்து துவார நகர் போனாரோ அதே போன்று அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமானுக்கு இந்த பொங்கலை நிவேதனம் செய்தான் முனையதரையன். மறுநாள் காலையிலே அர்ச்சகராகப்பட்டவர் நடையை திறந்தார். பகவானினுடைய வாயிலே பொங்கல் இருக்கின்றது. இவன் படைத்த பொங்கலை பகவான் சாப்பிட்டிருக்கின்றார் ஆத்மாத்தமாக. எனவே அன்று தொட்டு இன்று வரையிலேயும் இந்த ஆலயத்திலே இரவு 9 மணி பூஜையிலே, அதாவது அர்த்தயாம பூஜையின்னு பேர், பொங்கல் விநியோகம் செய்யப்படும். அந்த பொங்கல் விநியோகத்திற்கு பக்தர் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து வாங்குவார்கள். திருப்பதியிலே லட்டு பிரசாதம் பேர் போனது, பழனியிலே பஞ்சாமிர்த பிரசாதம், சபரிகிரியிலே நெய் பிரசாதம், அதே போல கண்ணபுரத்திலே பொங்கல் பிரசாதம், விசேஷமான பிரசாதம். இப்பேற்பட்ட இந்த ஊரிலே அந்த காலத்திலே பாண்டிய மன்னர்களுக்கு தலைநகரமாக இருந்தது மணலூர்புறம். அந்த மணலூர்புறம் என்ற புறத்திலே இருந்துதான் அரசோச்சினார்கள் பாண்டிய மன்னர்கள். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே சௌரிராஜ பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களும் முடிகாணிக்கை செலுத்துவார்கள். இந்த முடிகாணிக்கை செலுத்துவதால் காரணம் தன் அழகை சிறுமப்படுத்தி காட்டுவதற்காகவே முடிகாணிக்கை. எனவேதான் திருப்பதியிலே பக்தர்கள் முடிகாணிக்கை செலுத்துகின்றார்கள். இவ்வாலயத்திலே வழிபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் சௌரிராஜ பெருமானாகப்பட்டவர் முடியை கொடுக்கக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் குடி வளர்வதற்கு வேண்டிய அளவிலே வசதி வாய்ப்புகளை நல்கி அவர்களுக்கு நோய் அணுகாத வண்ணம் இந்த நித்திய புஷ்கரணியிலே நீராடி நலத்தை பெறுவார்கள். பாண்டிய மன்னனாகப்பட்டவன் மதுரையை அரசோச்சுகின்ற பொழுது பாண்டிய மன்னனும் அவனது மகள் உத்தமை என்பவளும் தாமிரபரணி நதியிலே நீராடினார்கள். அப்படி நீராடுகின்ற பொழுது உத்தமை என்பவளை நதி நீர் அடித்து சென்றது. நீச்சல் வீரர்கள் பின்தொடர்ந்து சென்றும் அவளை கைப்பற்ற முடியவில்லை. அந்த நேரத்திலே அகத்திய மகரிஷியினுடைய சீடர் முக்காலத்தையும் அறிந்தவர் அங்கே விஜயம் செய்தார். சுவாமி, இந்த மாதிரி என்னுடைய புத்திரி நதியிலே அடுத்து சென்று விட்டால் தாமிரபரணி நதி, அவளை எப்படி கைப்பற்றுவது, கரை சேர்த்து உயிரோடு வருவாளா என்று இறஞ்சினார். ஞான திசையால் பார்த்தார் அகத்தியரின் சீடர். அன்பர்களே, சத்தியலோகத்திலே சென்று பிரம்மதேவரிடத்திலே கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகள் அனைத்தும் வருடம் முழுவதும் பாவம் செய்பவர்கள் எங்களிடத்திலே வந்து நீராடி பாவத்தை போக்கிக் கொள்கின்றார்கள். இந்த பாவத்தை நாங்கள் எங்கு சென்று போக்குவோம் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது பிரம்மதேவராகப்பட்டவர் பூலோகத்திலே கண்ணபுரம் என்று சொல்லப்பட்ட ஒரு புனித சேத்திரம் இருக்கின்றது, அங்கே இருக்கக்கூடிய நித்திய புஷ்கரணியிலே நீராடினால் ஒரு வருடத்திலே உங்களிடத்து சேர்ந்த பாவங்கள் அனைத்தும் சேரும், நீக்கி நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று உத்தரவு தருகிறார் படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவர். அந்த நேரத்தில் கங்கா சரஸ்வதி யமுனா நர்மதா துங்கபத்ரா சிந்து காவேரி தாமிரபரணி கோதாவரி போன்ற புண்ணிய நதிகள் அனைத்தும் நித்திய புஷ்கரணியை நாடி வருகிறது. அகத்தியரின் சீடர் கூறுகின்றார், கங்கை வருகின்றால், யமுனை வருகின்றால், யமுனா சரஸ்வதி வருகிறால், ஒவ்வொரு நதியாக சொல்கிறார். அதே பிரகாரம் வந்து நித்திய புஷ்கரணியிலே நீராடி தாங்கள் செய்த பாவங்களை தொலைத்தார்கள் அல்லவா, அந்த ஒரு ஆண்டு பாவங்களும் இங்கே நீங்கிக் கொள்கின்றது. அந்த நேரத்திலே சொல்கின்றார் அகத்தியரின் சீடர், இதோ வருகின்றது தாமிரபரணி, இந்த தாமிரபரணியிலே பாண்டியன் புதல்வி உத்தமையும் வருகிறார் என்கின்றார். அந்த நேரத்திலே உத்தமையும்
தொலைக்காட்சியிலே வருவோம் காட்சியை போலே வருகிறார். எல்லோருக்கும் ஆனந்தம் தாங்க முடியவில்லை. மகிழ்ச்சி கடலிலே ஆழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே சோழனுடைய புத்திரனுக்கு இந்த உத்தமை என்ற பெண்ணை பாண்டிய மன்னன் திருமணம் செய்து கொடுக்கின்றான். நதியிலே நீராடியது திருமண வரையிலே கொண்டு போய் விட்டிருக்கிறது. அப்படியென்றால் திருமணத்தடை உள்ளவர்கள் சௌரிராஜ பெருமானை வழிபட திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். இங்கு இருக்கக்கூடிய தாய் கண்ணபுரத்து நங்கை நித்திய புஷ்கரிணி எப்படி புனித நதிகளாகிய கங்கை அமுனை சரஸ்வதி போன்ற நதிகள் அதிலே முழுகக்கூடிய லட்சோப லட்சம் பக்தர்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ஆட்கொண்டு அருள் வழங்குகின்றதோ அதை போன்று நாம் பல பிறவிகளிலே செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து நம்மளுக்கு சகலவித நன்மைகளை வழங்கக்கூடிய தீர்த்தம் நித்திய புஷ்கரணே. இது நாகை மாவட்டம் கண்ணபுரம் என்ற ஊரிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய சௌரி என்றால் அழகு, உன்னியோனு பெயர் முடி. அதாலே இன்றைக்கும் பகவானுக்கு அமாவாசை தோறும் பகவானை வீதி உலா வருகின்ற பொழுது ஒரே ஒரு நாள் அந்த முடி தரிசனத்தை காணலாம். அப்பொழுது விபீஷணால்வாராகப்பட்டவர் பகவானிடத்தில் கேட்கிறார், பகவானே ஸ்ரீரங்கத்திலே உங்களுடைய சயன அழகை கண்டேன், உங்களுடைய நடை அழகை நான் காண வேண்டும். அப்பொழுது பகவான் சொன்னார், விபீஷணா நீ கண்ணபுரம்பா, என் நடை அழகை காட்டுகிறேன் என்றால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வேளை உச்சி போது பகவான் ஆகப்பட்டவர் சௌரிராஜ பகவான் ராஜ நடை நடந்து விபீஷணால்வார்க்கு மாத்திரம் அல்ல நமக்கும் தரிசனம் தருகின்றார். அங்கே சென்று இவருடைய நடரகலகை கண்டு ரசிக்கலாம். காரணம், இந்த சௌரிராஜ பெருமானை வழங்குகின்ற காரணத்தினாலே நாம் எல்லோருக்கும் ஞான விருத்தி அதிகமாக கிடைப்பதாக ஐதீகம். எப்படி தனது பக்தனாகப்பட்டவன் தன் காதலிக்கே மலர் மாலையை சூட்டி அந்த மாலையை பகவானுக்கு சூட்டி மன்னனுக்கு சூட்டுகின்ற பொழுது முடி இருந்ததை காட்டி கொடுக்காதபடி தன் பரம பக்தனாகிய அர்ச்சகரை காப்பாற்றினார் அல்லவா சௌரிராஜ பெருமான். அதை போல் நாம் அறிந்தும் அறியாதும் தெரிந்தும் தெரியாதும் செய்த குற்றங்களை இவரிடத்திலே விண்ணப்பித்தால் அந்த குற்றங்கள் அனைத்தையும் நீக்கி குணமாய்க் கொண்டு நமக்கு ஈடேறவாள் வருள்வார் சௌரிராஜ பெருமான் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கு சென்று சௌரிராஜ பெருமான் உடனுறை கண்ணபுர மங்கை அவர்களை வழிபட்டு நித்திய புஷ்கரணியிலே நீராடி பகவானுக்கு நம்மால் செய்ய முயன்ற கைங்கரியங்களை செய்யலாம். அப்பேற்பட்ட இந்த உபரி சரபசு என்பவன் தனக்கு சந்தான பாக்கியம் கிடைத்தவுடனே அந்த பெண் புத்திரியை பகவானுக்கு திருமணம் செய்து வைத்து சிற்பிகளை கொண்டு மிகவும் ஒரு அருமையான கோவிலை பொதுக்கியிருக்கின்றான். சற்று ஏறக்குறைய 310 அடி நீளம், 216 அடி அகலம், 96 அடி உயர ராஜகோபுரம், தடாகம் இவைகளையெல்லாம் அமைத்து மகா சம்ப்ரோஷணம் சென்னி வைத்தவன் உபரி சரவசு என்ற மன்னன். இப்பேற்பட்ட அருளும் நமக்கு வேண்டிய பொருளும் நிறைந்த ஆயுளும் நாம் செய்யக்கூடிய தொழில் அனைத்திலும் அவரவர்கள் சக்திக்கு உயன்றவாறு நல்லதே புரித்து அல்லவைகளை தேய்த்து வாழையடி வாழையன வம்சத்தை விளங்க வைக்கக்கூடிய பரம்பொருளாய் இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமானை நாமும் சென்று தரிசிக்க வேண்டாமா? நம் தமிழகத்திலே உள்ள திவ்ய தேசம் சோழ வளநாடு ஒரு கற்பக விருட்சம் என்றால் நாகை மாவட்டம் அதிலே மலர்ந்த கற்பக மலர் மிகவும் அழகு வாய்ந்த கடல் சூழ்ந்த பகுதி, வளமிமிக்க பூமி, எங்கே பார்த்தாலும் பசுமை, நெற்பயிர்களும் கரும்பும் வாழையும் போட்டி போட்டு வளர்ந்து 16 வயது பருவ மங்கை பச்சை நிறத்திலே மரகத கம்பளம் உடுத்தி
நர்த்தனம் புரிவதைப்போல் காற்றுக்கு தலையசைப்பதை காண கண்கூடி வேணும். அப்படி சோழ வளநாட்டிலே இந்த காவேரி நதி பாய்ந்து நமக்கு புண்ணியம் செய்யாவிட்டால் தமிழகத்துக்கு பொருளாதாரமும் அருளாதாரமும் இல்லாது போய்விடும். அப்பேற்பட்ட சோழ வளநாட்டிலேதான் எண்ணற்ற ஆலயங்கள், அதாவது சோழ வளநாடு சோறுடைத்து என்றார் அவ்வை. அதுவும் வெறும் சோழ வளநாடு அல்ல, மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. மேதக்க என்ற ஒரு அடைப்பு சொல்லை சொல்லுகின்றால் ஞானக்கிழவி. ஏன்னா பெரியவர்களை சொல்கின்ற பொழுது அடைமொழி சொல்லி சொல்ல வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் அவர்களை சொல்கின்ற பொழுது மாண்பு என்ற வார்த்தையை சேர்க்கின்றோம். ஏன்? அவர்கள் பதவிக்கு நாம் தரக்கூடிய மரியாதை. அதே நேரத்தில் ஆளுநரை சொல்கின்ற பொழுது மேதகு ஆளுநர், ஏன்னா மிகவும் உயர்ந்த பதவி, அதால மேதகு ஆளுநர் என்று சொல்றோம். அதே போல சோழ வளநாட்டை மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து என்று சொன்னால் தமிழ்கிழவி அவ்வை. அப்ப எத்தனை பெருமைக்குரிய நாடு சோழ வளநாடு. சோறு என்று சொன்னால் சாப்பிடக்கூடிய சோறு அல்ல, முக்தி பேரழிக்கக்கூடிய ஊர் சோழ வளநாடு. அந்த சோழ வளநாட்டிலே ஓடக்கூடிய நதி காவேரி நதி. புண்ணிய நதிகள் ஏழினில் அதுவும் ஒன்று. அப்பேற்பட்ட அந்த புண்ணிய நதியிலே பரமேஸ்வரன் நீராடி இருக்கின்றார், முருகவேல் நீராடி இருக்கின்றார், ராம லட்சுமணர் சீதாபிராட்டியை தேடி செல்கின்ற பொழுது நீராடி இருக்கின்றார். அப்போ எத்தனை வளமிக்க நாடு. இந்த காவேரி நதியை தந்தவர் சிவபெருமான், கொண்டு வந்தவர் அகத்தியர், ஓட விட்டவரோ கணநாதர். இத்தனை பெருமைகளை பெற்ற நதி சார்ந்த ஊரிலே இருக்கக்கூடிய நாகை மாவட்டம் கண்ணபுரம். தீர்த்தத்தின் பெயரோ நித்திய புஷ்கரணி, அன்னையின் பெயரோ கண்ணபுர நாயகி. காரணம் என்ன? சுவாமி இருக்கக்கூடியத்துல அம்பாளுக்கு பெருமைதானே, அதால தான் இவருக்கு சௌரி ராஜ பெருமாள். இந்த சௌரி ராஜ பெருமாளை நாமும் அமாவாசையிலே அவருடைய முடி தரிசனமும் நடையழகும் காணலாம். வைகாசி மாசி பிரம்ம உற்சவத்தை காணலாம். தன் பக்தனுக்காக தன்னை அர்ச்சிக்கும் ஒரு அர்ச்சகருக்காக தலையிலே முடியை காமித்த பெருமாள். நமக்கும் குடி வளர, நம் சந்தானங்கள் எல்லாம் நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க, விவசாயம் சுபிட்சப்பட, வியாபாரத்திலே தனலாபம் பெருக, நோய் பேய் அணுகாது வாழ நாமும் இந்த பகவானை வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெற்று நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல சௌரிராஜ பெருமானையும் கண்ணபுர நாயகியையும் பிரார்த்தனை செய்து இந்த அளவிலே இந்த திருத்தலத்தை நிறைவு செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.